கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் எலுமிச்சம்பழம் விலை சற்று அதிகரித்துள்ளது ஈரோட்டு சந்தையில் ஒரு எலுமிச்சம் பழம் விலை பத்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் உகர்வோள் அதிர்ச்சியடைந்தனர் ஈரோடு காய்கறி சந்தைக்கு திண்டுக்கல் மணப்பாறை புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விற்பனைக்காக எலுமிச்சை பழம் கொண்டு வரப்படுகிறது வழக்கமாக நான்கு டன் பழங்கள் வரக்கூடிய நிலையில் தற்போது பாதியாக இது குறைந்துள்ளது கோடைக்காலம் துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் வெயில் கொளுத்தி வருவதால் எலுமிச்சை நுகர்வு அதிகரித்திருக்கும் காரணத்தால் கடந்த மாதத்தை விட இம்மாதம் விலை சற்று அதிகரித்துள்ளது கிலோ நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட எலுமிச்சை தற்போது நூற்றி நாற்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது சில்லறை விற்பனையில் ஒரு பழம் கடந்த மாதம் மூன்று முதல் ஐந்து ரூபாய் வரை இருந்த நிலையில் தற்போது தரத்திற்கேற்ப பத்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் விலை வச்சுங்க போன மாதத்தோட இந்த மாதம் விலை ஏச்சு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்கு விலை போன மாதம் நூற்றி பத்துக்கு வந்து இந்த மாதம் நூற்றி நாற்பதுக்கு வந்துகிட்டு இருக்குது கிலோ அது வந்து ரூபா பத்து ரூபா ஏழு ரூபா ஆறுரூவா அஞ்சு ரூபா வேலைக்கு விற்கிட்டுருக்குதுங்க ரூபா நாலு ரூபாய்க்கு விற்கும் ஒரு பழம் இப்போது மீடியமான சைஸ் பழமே ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு விற்கிது நாங்கள் ரெகுலராக ஜூஸ் வாங்கி ஃபங்க்ஷனால் சில பண்ணிகிட்டு இருக்கோம் ஜூஸுக்கு வாங்குகிறோம் இன்றைக்கி ஒரு நூறு நூற்றம்பது போல் வாங்குகிறோம் எங்களுக்கு இது ரேட்டு நம்ம ஃபார்ட்டி எயிட்டெல்லாம் எச்சு பண்ண முடியாது சம்மர் டைம் வந்தால் இந்த மாதிரி தான் எப்போவுமே இருக்கும் இதனிடையே எலுமிச்சையின் விலை அதிகரித்த போதிலும் வேறு வழியின்றி கோடையை சமாளிக்க குளிர்பானங்கள் தயாரிக்க வாங்கிச் செல்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க